பாடி துதிப்போம் நம் இயேசு கர்த்தரையே அல்லேலூயா பாடி துதிப்போம் நம் இயேசு ஆண்டவரை ஓசன்னா பாடி துதிப்போம் நம் இயேசு கர்த்தரையே போற்றுவோம் புகழ்வோம் நாள்தோறும் உம்மையே பாடி துதிப்போம் அல்லேலூயா கீதத்தா அல்லேலூயா பாடி துதிப்போம் நம் இயேசு ஆண்டவரை ஓசன்னா பாடி துதிப்போம் நம் இயேசு கர்த்தரையே தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவரும் உலகின் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் இந்த உன்னதமான திருப்பலிக்கு அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். இன்றோடு நம்முடைய பாஸ்கா கொண்டாட்டம் நிறைவுக்கு வருகிறது. பாஸ்கா காலத்தின் இறுதி நாளில் இன்று நாம் இருக்கின்றோம். இன்றைய இரவு தூய ஆவியாருடைய பெருவிழா, அது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் நம் ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. இந்த பாஸ்கா ஒரு மகிழ்ச்சி நாளாக ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பு விண்ணேற்றம் இந்த நாட்களை உள்ளடக்கிய இந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம். இனி தூய ஆவியாருடைய வல்லமையோடு இந்த சமுதாயத்தில் இயேசுவின் சாட்சிகளாய் இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் தூய ஆவியின் வல்லமையோடு இறை ஆட்சிக்கு உட்பட்ட மனிதர்கள் என்பதை நினைவில் கொண்டு இறை ஆட்சியை இறைவனுடைய அரசை இந்த உலகில் பரப்ப நாம் நம்மை தயாரிப்போம். இறைவனுடைய இந்த தன்னிதானத்தில் வந்து இந்த தூய திருப்பலியை நிறைவேற்ற இருக்கின்ற நாம் நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆ
மன்றாடுவோமாக எல்லாமல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம் அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 28 இறை வசனங்கள் 16 முதல் 20 வரை மற்றும் 30 முதல் 31 வரை ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருந்த பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார் ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார் 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி சகோதரரே நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன் அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள் யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன் ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்கே அழைத்தேன் இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிலிடப்பட்டேன் என்றார் பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதும் இன்றி கற்பித்து கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி
சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதார். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் செய்தி பிரிவு 21 இறை வார்த்தைகள் 20-25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவரும் உலகின் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு
சமாதானம் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் இறுதி நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினத்தில் தூய ஆவியாருடைய பெருநாள் கொண்டாடுகின்றோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டின் பொதுக்காலம் ஆரம்பமாகிறது. பொதுக்காலம் நிறைய நாட்களை உள்ளடக்கியிருக்கிறது, கொண்டாட்டங்கள் சில நாட்கள். அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை கொண்டாட்டங்களை தொடர்ந்து சாதாரணமாக பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள், நிறைய நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதின் நோக்கமும் இதுதான். கற்றுக்கொண்டதை, நாம் கொண்டாடியதை அர்த்தமுள்ள வகையில், நாம் கொண்டாடிய இந்த கொண்டாட்டங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான சிந்தனை திருச்சபை நமக்கு வழங்குகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய வாசகங்களின் அடிப்படையிலும் இந்த கொண்டாட்ட பாஸ்கா விழாவினுடைய பாஸ்கா காலத்தினுடைய இறுதி நாளும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இன்றைய முதல் வாசகத்தில் லூக்கா அற்புதமாக இதை முடிக்கின்றார். திருத்துதர் பணியை எழுதின லூக்கா பவுலடியாருடைய அந்த இறுதி நாட்கள், அவருடைய வாசகங்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தையோடு இந்த திருத்துது பணியை நிறைவு செய்கின்றார். அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி திருத்துதர் பணிகள் 28:30-31 இந்த இறை வாக்கியங்கள். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய அருள் பணியாளர்கள் நமக்கு பவுல் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி. லூக்கா தன்னுடைய திருத்துது பணியிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிந்தனை, ஒரு செய்தி. முழு ஈடுபாட்டோடு ஆண்டவர் இயேசுவினுடைய விட்டு சென்ற அந்த பணியை தடையேதுமின்றி துணிவோடு கற்பிக்க வேண்டும், துணிவோடு நாம் மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்ற ஒரு செய்தி. அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். தான் வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த வீட்டில் இருந்திருக்கிறார் பவுல். இப்பொழுது திருச்சபை வளர்ந்திருக்கிறது, நமக்கென்று ஒரு தளம் இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது, நமக்கென்று இறைவார்த்தையை அறிவிப்பதற்கான ஊடகங்கள் இருக்கிறது. நாம் வாடகைக்கு இருந்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. எங்கு சென்றாலும் நம்முடைய பணித்தலம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. இறை ஆட்சி எல்லா நாடுகளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருள் பணியாளர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த பாஸ்கா காலத்தின் இறுதி நாள், திருத்துதர் பணியினுடைய இறுதி வாக்கியம், பவுல் அடியாருடைய வாழ்க்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது கட்டளையிடக்கூடிய ஒரு செய்தி. துணிவோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். இதை நாம் தனிப்பட்ட விதமாக திருச்சபையை பிரிந்து, திருச்சபையிலிருந்து விலகி சென்று செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. திருச்சபையில் நாம் இருந்து கொண்டே ஆண்டவருடைய அற்புதமான அவர் ஏற்படுத்தின இந்த திருச்சபையில் இருந்து கொண்டே முழு ஈடுபாட்டோடு எந்த ஒரு தடையுமின்றி வாடகை வீட்டில் தங்கி இருந்து கூட இறையாட்சியை, இறைவனுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி இறையாட்சியை குறித்து நாம் பறைசாற்ற வேண்டும் என்ற உன்னதமான சிந்தனையை இந்த முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவது சிந்தனையாக, யோவான் தன்னுடைய நற்செய்தியின் இறுதி பகுதியில் அற்புதமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். யோவான் தான் இந்த நற்செய்தியை எழுதினார் என்பதற்கு சாட்சியாக, இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி, இவரே இவற்றை எழுதி வைத்தவர்,
இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். யோவானர் செய்தி 21:24. 25 கூட முக்கியமான செய்தியை சொல்லுகிறது. இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொல்லாது என கருதுகிறேன். ஆண்டவர் இயேசு உயிரோடு வாழ்ந்தபொழுது அவ்வளவு அற்புதங்களை அவர் செய்தார். எதற்காக? அருமையான இன்னும் பல போதனைகளை அவர் விட்டு சென்றார். எல்லாவற்றையும் எழுதி வைக்க சீடர்களால் முடியவில்லை. எதற்காக? யோவான் செய்தி 20:30, 30:31 இந்த வசனம் கூறுகிறது. இந்த நூலினுடைய நோக்கம் என்ன, நற்செய்தியினுடைய நோக்கம் என்ன என்பதை யோவான் தெளிவுபட தன்னுடைய முடிவுரையில் எழுதுகிறார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவைகள் எழுதப்பட்டுள்ளன. அன்பிற்குரிய இறை மக்களே, இயேசு கிறிஸ்துவின் என் சகோதரர் சகோதரிகளே, நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த செய்தி வார்த்தையை கவனியுங்கள். இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றிருக்கிறது. நம்புகின்றோம், இயேசுவே ஆண்டவர், அவரே மெசியா என நாம் நம்புகின்றோம். அவருடைய பெயரால் நாம் நிலைவாழ்வு பெற்றுக்கொள்கின்றோம் என்று நாம் நம்புகின்றோம். ஆக எழுதியிருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைகள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது, இறை மக்களாகிய நாம் செய்ய வேண்டியது, இதில் எழுதியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான இந்த போதனைகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து பிறருக்கும் இந்த இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி நாளில் விட்டு சென்ற கட்டளையும் இதுதான். மத்தேயுவின் செய்தி 20 முடிய உள்ள இறை வாக்குகளில் நம் ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி இயேசு 18 மத்தேயுவின் செய்தி 28:18. இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இறுதியாக நம் ஆண்டவர் நமக்கு சொன்ன அற்புதமான செய்தி லூக்கா நற்செய்தி 24:49. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே தங்கியிருங்கள். அந்த நாளை தான் நாம் நாளை கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இந்த கொண்டாட்டம் பாஸ்கா தவக்காலம் நம்மை தயாரித்து பாஸ்கா காலத்தில் நம் ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்பை தியானித்து அவர் விண்ணகம் சென்றதை தியானித்தோம். தூய ஆவியாருடைய வல்லமை, நாளைய தினத்தில் தூய ஆவியாருடைய பெருவிழா, தயவு கூர்ந்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆலயங்கள் திறக்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் இல்லத்தை ஆலயமாக மாற்றி தூய ஆவியாருடைய வருகைக்காக அவருடைய வல்லமைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக நமக்கு கட்டளைகளை விட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய இரண்டாம் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. எப்போது என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் எப்போதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்றார். இப்பொழுது இருக்கின்ற இந்த தொற்று நோய் கொரோனா மிக கொடுமையான இழப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருவரும் ஒரே படுக்கை அறையில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் ஒரே அறையில் தங்கியிருந்தவர்கள், இன்று கணவன் இல்லை மனைவி மட்டும் இருக்கிறார்.
சில குடும்பங்களில் மனைவி இல்லை, கணவன் மட்டும் இருக்கிறார். இருவரும் சேர்ந்து ஒரே திருகையில் மாவு அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுக்கப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இரண்டு நண்பர்கள் ஒரே தொழிலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இன்று ஒருவர் இருக்கிறார், மற்றவர் எடுத்து கொள்ளப்பட்டார். இந்த நாள் நமக்கு ஒரு எச்சரிக்கை நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இனியும் நாம் சாதாரண நாட்களைப் போல சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை தவிர்த்துவிட்டு தூய்மையான வாழ்வு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனையை ஏற்று அதன்படி கடைபிடிக்கின்றவர்களாக, இறுதி நாள் நம் ஆண்டவருடைய வருகைக்கு தயாரிப்போடு இருப்பவர்களாக நாம் வாழுவோம். இறைவனின் அருளும் ஆசீரும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கி உங்களை என்றும் காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அருள் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானத்தூதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ் நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியினை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பொறுப்பு ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அரசு இம்மண்ணில் மலர இறைமகன் இயேசு போதித்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுகிறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவர் அருள் மலையால் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நாம் கேட்போம், ஆண்டவரே உமது அருளை எமக்கு தார், நீர் எம்மை குணப்படுத்தும், நீர் ஒருவரே எங்கள் கடவுள், உம் ஒருவரே நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை நிரப்பி உமது ஆரோக்கியத்தால் எங்களை நீர் குணப்படுத்தும். பாடி ஜபிப்போமா, இறைவனின் அருளை இறஞ்சுவோமா. சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, ஒரு வார்த்தை பேசுவே.
சிலுவையில் இறந்த ரத்தம் சிந்தி மரித்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, விண்ணிற்கு ஏறி சென்றவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூய ஆவியாரை எங்களுக்கு துணையாளராக கொடையாக கொடுத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இன்று வரை உமது திருச்சபை நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வல்லமையின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவருடைய வல்லமை உமது பிள்ளைகள் மேல் ஒவ்வொரு முறையும் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இந்த அருமையான நாளில் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா என்னும் தொற்று நோயிலிருந்து இந்த உலகை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் தாழ்மையோடு உமது கரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாதிப்புகளால் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் கருணை மிக்கவர், நீர் இரக்கம் மிகுந்தவர்,
நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நாங்கள் குணம் பெறுவோம் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை பேசும் ஆண்டவரே, பச்சிலையோ களிம்போ அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தான் எங்களை குணப்படுத்துகிறது என்று உறுதியாய் நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வரலாற்றை புரட்டுகின்ற பொழுது கண்டுகொள்ளுகிறோம், பல காலகட்டங்களில் ஆண்டவரே கொள்ளை நோய் வந்திருக்கிறது, அநேக உயிர்கள் மாண்டு போயிருக்கிறது. இதோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த கொரோனா என்னும் கொள்ளை நோய் ஆண்டவரே உமது மக்களை அழித்துக் கொண்டிருப்பதை நீர் அறிவீர். உமது அனுமதியின்றி ஒன்று கூட எங்களை அசைக்க முடியாது என்று உறுதியாய் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உமது இரக்கத்தை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உமது பிள்ளைகளின் பாவங்களை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. இரக்க மிகுந்த தந்தையே, எங்கள் குற்றங்களிலே மன்னித்து இந்த நோய் நீங்கி நலமுடன் வாழ நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயற்கை மீறி நாங்கள் சென்று உமக்கு எதிராகவும் இயற்கைக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்தோம். வல்லமையானவரே, இரக்க மிகுந்தவரே, உமது பிள்ளைகளின் குரலுக்கு தயவாய் நீர் செவி கொடுப்பீராக. கொரோனா தொற்றிலிருந்து இந்த உலகை நீர் பாதுகாப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய பெயரை தாங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு சாட்சிகளாய் அவர்களை உலகில் வாழ உமது வல்லமையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகை வென்றுவிட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உண்மையே எங்கள் கண்முன்பாக வைத்து நாங்கள் நடக்க, நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் அருள் தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உமது தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே உமது வல்லமையால் நிரப்பும். தூய ஆவியாருக்காக ஏங்குகிற அனைத்து குடும்பங்களையும், அனைத்து இதயங்களையும் நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்க எங்களுக்கு நீர் அருள் தாரும். 38 ஆண்டுகளாய் முடங்கி கிடந்த மனிதனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீர் ஆண்டவரே. உமது வார்த்தையை கேட்ட மனிதன் எழுந்தான், நடந்தான் ஆண்டவரே. பல்வேறு காலகட்டங்களில் முடங்கி போயிருக்கின்றோம். மனச்சோர்வு, பண கஷ்டம், வேலையின்மை, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், திருமணம் ஆகியும் பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை என்ற ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், முடங்கி போயிருக்கிற பிள்ளைகள், அத்தனை பேரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்று நீர் சொன்ன அதே வார்த்தைகளால் உமது பிள்ளைகளுக்கு நீர் சொல்லும் அப்பா. எழுந்து நட என்று நீர் சொல்லும் ஆண்டவரே. மகன் எழட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும், உமக்காய் வாழட்டும் ஆண்டவரே. உமது ஆடையின் விளிம்பை தொட்ட மகள் குணம் பெறுவேன் என்று நம்பினால் ஆண்டவரே, உமது வல்லமை ஆடையின் வழியாக வெளிப்பட்டது ஆண்டவரே. எத்தனையோ வியாதிகள், புற்று நோயினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், கொரோனா வியாதியினால் காய்ச்சலினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, மூட்டு வலி, தலைவலி, தீராத உடல் உபாதைகள் ஆண்டவரே நீர் குணப்படுத்த. உமை தொட விரும்புகிற பிள்ளைகள் ஆண்டவரே, உமை தொடுகின்ற பொழுது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உமது வல்லமை இறங்கி அவர்களை குணப்படுத்தட்டும். நம்பிக்கையோடு நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் இரக்க மிகுந்தவர், உமது பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு தயவாய் நீர் செவி கொடுப்பவர். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நீர் காத்து வந்த மேலான தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது வல்லமையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை காக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, மகிமையின் ஆண்டவரே. நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் மன்றாட்டுகள் யாவும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டறிவீராக. அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறைபொருள்களுக்கு நீர் எங்களை வழி நடத்தியது போல, பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வழங்குவாராக. ஆமே. இயேசுவின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். திருப்பலே நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.